ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா தீசா போர்டெக்னுங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். என்னென்னா, இங்கே வந்து எல்இடி பல்ப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பல்பும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டியூப் லைட்டு, அதாவது ஃப்ளிப் ஸ்டெப் குண்டு பல்ப் இருக்கு இல்லைங்களா, 5 to 12 watts, 15 watts, 9 watts, 7 watts எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏசிடிசி பல்ப், அதாவது கரண்ட்டு போனால் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பல்ப் தெரியுங்களா, அது அந்த பல்ப்பு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இதுமாரி என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுவா தமிழ் டெக் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது யூடியூபராக, உங்கள் சேனலை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ யுவா தமிழ் டெக் ஃபேஸ்புக் பேஜில் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பற்றி சொல்வோம். ஸோ இது வந்து ஃப்ரீ லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிளிப் ஸ்டெப் எல்இடி பல்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், 7 watts. அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிஎஃப் டிரைவ், எல்இடி பல்போட 7 watts பல்போட டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி 9 watts பல்போட எல்இடி. இது வந்து அவுட்டர் கேஸ், இது பார்த்திங்கன்னா அலுமினியம் கோட்டிங். இதில் பார்த்திங்கன்னா 2 types இருக்குது. அது என்னென்னா, அலுமினியம் கோட்டிங் இல்லாமல் நார்மல் டைப்பில் ஒன்று இருக்கும், அலுமினியம் கோட்டிங்கோட ஒன்று இருக்கும். எதனால் அலுமினியம் கோட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஹீட்டை வந்து வெளியே டிஸ்பேச் பண்ணுறதுக்காக. இப்போது நாம் நார்மல் பல்ப் போட்டோன்னா, நார்மல் டைப் போட்டோன்னா ஹீட் வந்து அதிகமாகும் போது ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்காக யூஸ் பண்ணுறோம். இது என்ன, ஹீட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த எல்இடியோட இந்த எல்இடி பல்போட ஹீட்டு வந்து இந்த அலுமினியத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி, இது வந்து அவுட்ரு எல்இடி, இந்த அலுமினியத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் 2 types இருக்குது. அது என்னென்னா, அலுமினியம் நிக்கல். நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான நிக்கல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக சால்டரிங் ஒர்க் முடிச்சதுன்னா பல்ப் ரெடிங்க. பஞ்சிங் டூலு, அது பார்த்தீங்கன்னா ஹோல்டர் கிரிம்பிங் டூல். இப்போ இது பார்த்தீங்கன்னா பல்ப் பஞ்சிங் மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஹோல்டரை பல்பை இதுக்குள்ளே வச்சுரும், ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் பஞ்ச் பண்ண அப்புறம் பஞ்சிங் மிஷினில் பஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பல்ப் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட்சிங் பிளேட்டும் உள்ளே இருக்கிற ஹவுசிங்கோட பிளேட்டும் எங்கே கேப் இல்லாமல் ஃபுல்லுமே கவர் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹோல்டர் கிரிம்பிங் டூல் பார்க்குறோம். இது வந்து ஹோல்டர் கிரிம்பிங் டூல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்இடி பல்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கிரிம்பிங் மிஷினை ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் ரெடி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து டாட்டாட்டாக தெரியும். ஸோ இதுதான் கிரிம்பிங்கு. இந்த கிரிம்பிங் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல்டர் வந்து இந்த பிளாஸ்டிக்கோட ஃபிக்ஸ் ஆகும், ரிமூவ் ஆகாது. ஃபைனலாக வந்து இந்த டெர்மினல் வந்து நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கிறோம். இப்போ சால்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இது வந்து கேப். இது வந்து கேப்பு. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் பல்ப் ரெடி. ஸோ இது வந்து 9 watts ஃப்ளிப் ஸ்டைப் எல்இடி பல்ப்பு. நம்ம வந்து இந்த ஹோல்டர் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஃப்ளிப் ஸ்டைப்பு, இன்னொன்று வந்து சிஸ்கா டைப், அதாவது ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே பண்ணுறது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோல்டரில் இந்த மாதிரி டைப் தான் பண்ணுறாங்க. இது ஹை குவாலிட்டியோட இதில் இது வந்து ஃபுல் அசம்பிள்டு கண்டிஷன். இப்போ வந்து நம்ம இது வந்து எரியுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமராவில் வந்து ஃபுல் பிரைட்னஸாக தெரியும்.
எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஏன்னா மொபைல் கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸ் என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது. இது இந்த பல்பு பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா. இதனோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை குவாலிட்டி ஏ கிரேட் பிசிபி டிரைவர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம நார்மல் எல்இடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் டிரைவர் போர்டு, இன்னொன்று வந்து பி, இதுலேயே வந்து பி கிளாஸ் டிரைவர் போர்டுன்னு தனியாக இருக்குது இந்த மாடல்லையே. இதுலேயே பார்த்தீங்கன்னா பி கிளாஸ் டிரைவர் போர்டுன்னு இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்சி டிரைவர் போர்டுன்னு இருக்குது. 3 மாடல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து பி கிளாஸ் டிரைவர் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஓபி மாடல்னு ஒரு டைப் இருக்குது. நம்ம நார்மலாக வாங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஓபி மாடல் தான். இதுதான் வந்து உங்களுக்கு ரேட்டு சீப்பாகவும் இருக்குது. பட் இது வந்து பல்ப்பு நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னாவே, உங்கள் நீங்கள் எப்போயாவது கடைக்கு போய் பல்ப்பு வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்ப் செக் பண்ணுறது நல்ல குவாலிட்டியாக இல்லையான்னு செக் பண்ணால் பல்போட வெயிட்டை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் கேசிங் அவுட்டர் இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் டிரைவர் போர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த போர்டு யூஸ் பண்ணுற பல்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேசிங்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க சுற்றியுமே, வெறும் பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் இருக்கும். வெறும் இந்த போர்டு மட்டும்தான் இருக்கும், 2 வயரை வந்து ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து 2-ஸ்டார் ரேட்டிங் கூட சொல்லலாம். 2-ஸ்டார் இதுக்கு வந்து வாரண்டி வந்து 6 மாதம், இதில் சில டைமில் வாரண்டியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லாரியில் போட்டெல்லாம் விற்றுட்டு போகிறாங்கல்ல பல்ப் 100 ரூபாய்க்கு 3 அன்ட்டு, அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி. ஸோ இதுலேயே பி கிரேடுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஏ கிரேடு பல்பு. இதெல்லாமே வாரண்டி பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே 1 இயரு. இது நார்மலாக ஆக்சுவலாக வந்து வாரண்டி வந்து கொடுக்குறது 1 இயர், இது மோர் தென் 2 இயர்ஸ் வரும். இது வந்து மோர் தென் 1.5 இயர்ஸ் வரும். நம்ம வந்து சொல்கிறது வாரண்டி 1 இயர் தான் சொல்கிறோம். அதோடய லைஃப் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே வரும். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து முடிஞ்சதுன்னா நம்ம வந்து பல்பெலாம் பேக் பண்ணுறாங்க. இங்கே எல்லாம் பல்ப் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிரிம்பிங் பண்ண பல்பு, பல்ப்ஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிற பல்பு ஓகேங்களா. இதை தவிர நீங்கள் வேறு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் என்னென்ன ப்ராடக்ட் செய்கிறீங்க? நான் பார்த்தீங்கன்னா டியூப் லைட் பண்ணுறோம், அப்புறம் எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 22 வாட்ஸ் எல்இடி டியூப் லைட் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன், கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எல்இடி ஸ்ட்ரிப்பு. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு டிரைவர் போர்டு இருக்குது, அந்த லாஸ்ட் இருக்குது, அதை சால்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு மாடல் இங்கே செய்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்வெர்டர் மாடல் பல்பு, அந்த இன்வெர்டர் மாடல் பல்பு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் மாடல் பல்பு. உங்களுக்கு வந்து நார்மலாக இது வந்து 9 வாட்ஸு, 12 வாட்ஸு, 7 வாட்ஸ்லேருந்து கிடைக்கிது. இங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்கள் நார்மலாக வந்து ஹோல்டரில் இருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது வந்து இன்வெர்டர் மாடல் மாதிரி உள்ளே பேட்டரி பேக்கப் இருக்குது, நார்மல் ஹோல்டர்லேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எரியும் பவரில். சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் இது கண்டினியூஸாக எரியும். இப்போ வீட்டில் கரண்ட்டு போனாலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். இது வந்து 12 வாட்ஸ் பல்பு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் பெருசாக தெரியும். அந்த 9 வாட்ஸ் பல்போட இது கொஞ்சம் பெருசாக தெரியும் பல்பு. இதுவும் வெயிட் இருக்குது, இதுக்குள்ளே பேட்டரி வந்து இருக்குது, அரௌண்டு 2200 mAh பேட்டரி இருக்குது. வேறு என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க? சப்போஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு பல்பு வேணும் அப்படின்னு, அதை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒன்லி இந்த பல்ப் மட்டும்தான், 9 வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் செய்கிறீங்களா, ட்யூப்லைட் மட்டும்தான் செய்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா கஸ்டமருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் எல்லாம் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க வேணும்னா இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எங்கள் ஓன் ஆர்டர் பண்ணிவிட்டு
எங்களோட ஓன் ப்ராடக்டை நாங்கள் பண்ணிக்கிறோம். அது வேறு இந்த ப்ராடக்ட் தவிர வேறு என்ன ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது வேறு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் இன்வெர்டர்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இப்போது சோலார் பேனல்ஸ் யாராவது வேணும் அப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் டீம் வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரே ஒரு 9 வாட்ஸ் பல்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 minutes ஆகும். அவ்வளோதான்? அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எண்டிங் வரைக்கெல்லாம் முடிச்சிருக்கீங்க? ஆ முடிச்சிருக்கோம். ஆ ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வந்து எவ்வளோ ஒரு 8 மணி நேரத்தில் எத்தனை பல்ப் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸுங்க 10 மினிட்ஸுக்கு ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 hourக்குள்ளே ஒரு 20 பல்ப் மட்டுமே பண்ணிடலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே நிறைய குவாலிட்டி வைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஓபி பல்ப் இருக்குது, ஏ கிரேட் டிரைவர் போர்டு இருக்குது, பி கிரேட் டிரைவர் போர்டு இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி டிரைவர் போர்டு வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி பல்ப் நீங்கள் கொடுக்குறீங்க? நாம் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் டிரைவர் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ என்ன பண்ணால் மார்க்கெட்டில் எல்லா பொருளும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் அதாவது 5-star ரேட்டிங்னு சொல்லுவாங்க அந்தமாரி பல்பு தான் யூஸ் பண்ணுறோம். போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ கிரேட். இந்த ஏ கிரேட் போர்டு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வாரண்டி கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பார்த்தீங்கன்னா 100% ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக யாராவது எல்இடி பல்ப் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு யாராவது விருப்பப்படுறாங்கன்னா இந்த உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவை இந்த மேனுஃபேக்சரிங் செட்டப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேபிள், அப்புறம் ஒரு சால்ட்ரிங் அயன், அப்புறம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் இது இருந்தாலே போதும். டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷினும் ஹோல்டர் கிரிம்பிங் மிஷினும் இருந்தால் போதும். ஸோ இது இனிஷியல் செட்டப்புக்கு இது போதும்? ஆ போதும். இதை வச்சு நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம்? ஆ கண்டிப்பாக. எத்தனை பேர் தேவை ஒரு இன்சியல் செட்டப் ஒரு 1000 பல்ப் பண்ணணும்னா எத்தனை பேர் தேவைப்படும்? இப்போ தான் நீங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ ஒருத்தங்களே எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே 2 பேராக இருந்தால் ஒர்க் பார்த்து ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங்கெலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? பல் தயார் பண்ணுற பல்பெல்லாம் எப்படி போகுது, நீங்கள் எப்படி விற்கிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தயாரிக்கிற பல்ப் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மார்க்கெட்டில் வந்து நாங்களே போய் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டீலர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்தமாரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இனிமேல் அப்படியே முடிவு பண்ணிக்கலாம் நாங்களே. ஸோ உங்கள் பல்ப் வந்து ஆன்லைனில் கிடைக்குமா? ஆ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க? ஆ ஆமாங்க. ஸோ ஆன்லைனில் பண்ணுறோன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அமேசானா எதில் வேணாலும் கிடைக்கும்? ஆ ஆமாம் கிடைக்கும். ஓகே. ஆ என்ன ரேட்டு வரும் உங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் எக்ஸாக்ட் ப்ரைஸ். இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ? ஆன்லைனில் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வரலாம். என்ன வாட்ஸ் பல்ப் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் பல்ப் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வரலாம். இப்போ ஏசிடிசி பல்பு அப்படி கேட்குறீங்கன்னா அது வந்து ஒரு 350-400 rupees வரலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு, எதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு? அதை பார்த்தீங்கன்னா இப்போது நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஸோ இந்த கொரோனா டைமில் வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து நிறையா இந்தமாரி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின் மாரி சொன்னாங்க. சரி நானும் தெரிஞ்சுவீங்க அப்படி தெரிஞ்ச இடத்துல போயிட்டு நானும் விசாரித்தேன், அப்புறம் கொஞ்சம் பார்த்தோம் அவங்க செய்கிறதும். சரி ஓகே இது நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக வந்து ஒரு செட்டப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ரூம் சைஸ் வேணும், எவ்வளோ இருந்தால் போதும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 10-10 rooms இருந்தால் போதும். ஏன்னா மெட்டீரியல் வைக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஒர்க் பண்ணால் பல்பை வந்து கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும்னா ஒரு 10-10 rooms கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லீகலாக அதாவது என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கணும் கவர்மெண்ட்ல? எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் வாங்கினா போதும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆடிட்டர் வச்சே பண்ணிக்கலாமா இல்லை நம்மளே பண்ணலாமா? இல்லை இது ஆடிட்டர் வச்சு பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணால் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு எனக்கு வேணும், என்னோடய கம்பெனி பேர் வேணும்னா அந்த கம்பெனி பேர் போட்டு நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களா இல்லை எப்படி சப்ளை பண்ணுவீங்க? இப்போது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நாங்கள் அந்தமாதிரி பண்ணி கொடுப்போம்.
இப்போ எங்கள் எங்கள் கம்பெனி நேம்லயே அவங்க வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை அவங்க வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் கம்பெனி நேம் தான் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அந்த கம்பெனி நேம் பிராண்ட் போட்டது காமிங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ப்ராடக்டோட பிராண்ட் நேம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இவங்களே வந்து ஓன் பிஸ்னஸாக பண்ணலான்னு முடிவு எடுத்து இவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டில் யாராவது நீங்கள் வந்து இது மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வாட்ஸ்அப் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், இல்லை ஸ்க்ரோல்லையும் போகும் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் இவங்களோட பிராண்டோட அதாவது ஈசா போட்டுக்கங்க பிராண்டோட பல்ப்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டி உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் தான் தேவை, நானும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், இதுமாரி செட்டப் ரெடி பண்ணி நாங்களும் எங்கள் ஊரில் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிராண்டு வேணும், இதே பிராண்டு வந்து நாங்கள் வந்து எங்களால் பண்ணுறதுக்கு செட்டப் எல்லாம் இல்லை, நீங்கள் வந்து பல்ப் மட்டும் சப்ளை பண்ணுங்கள் நாங்கள் விற்று தரோம் எங்கள் ஊரில் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து யாராவது டீலர்ஸ் இந்த வீடியோ யாராவது டீலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பல்ப் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குறைந்த ரேட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாராவது டீலராக இருந்தாலும் சரி, இல்லை டீலர் எடுக்கிறவங்க இருந்தாலும் சரி, இவங்களை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து மென்மேலும் வளர வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வியூவர்ஸாகிய உங்களை வந்து கேட்டிருக்கேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.